ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்கோர் காமிக்கல, ஸ்கோர் வந்து வியூ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்குறீங்க. இந்த ஸ்கோர் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து காமிக்கும்னா, நம்ம வந்து வியூ ஸ்கோரை கிளிக் பண்ணால் தான் காமிக்கும். அந்த வியூ ஸ்கோர் எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு டோட்டலாக 3 questions or 4 questions அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் நீங்கள் லாஸ்ட் க்வெஷ்சன், இப்போ 4 questionனா 4 வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும், 3 questionனா 3 வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். இப்போ உங்களுக்கு மேலே பாருங்கள், அடிப்படை ஆய்வு பேஸ்லைன் சர்வே, அது கீழே 3x3 போட்டிருக்கு. அப்போ 3 questionமே வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. ஆன்சர் பண்ணியாச்சுன்னு எப்படி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதில் நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து மற்ற ஆப்ஷன் எல்லாமே ஹைட் ஆன மாதிரி ஆகிடும். ஆகிட்டு எப்போவுமே மற்ற கொஷினுக்கு, அதாவது 1st question 2nd questionக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்திருக்கும். இப்போ கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூ ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த வியூ ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் நீங்கள் 3rd questionக்கு ஆன்சர் பண்ண பிறகு. அந்த வியூ ஸ்கோரை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறத காமிக்கும். டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்கோரை காமிக்கவே காமிக்காது. நம்ம தான் வியூ ஸ்கோரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு தான் எவ்வளோ ஸ்கோருன்றத காமிக்கும். இப்போ பாருங்கள், வியூ ஸ்கோரை கிளிக் பண்ணோடனே எப்படி வரும்னா, ஓகேங்களா, வியூ ஸ்கோரை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இப்போ ஸ்கோர் கார்டு அப்படின்னு வரும். யுவர் ஸ்கோர் இஸ் 3x, அதாவது 3 out of 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கீழே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரும். அந்த ஓகேவை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுடைய சர்வே கம்ப்ளீட் ஆகி, அது வந்து 50%க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு க்ரீன் கலர் ஐக்கானும், சப்போஸ் 50%க்கு கீழே அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெட் கலர் ஐக்கானும் வரும். இதில் நிறைய பேருக்கு பிரச்சனை எல்லோ கலர் ஐக்கான் வர்றதே. அப்போ எல்லோ கலர் ஐக்கான்னா திரும்பவும் வந்து நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தமே. ஏன்னா அது வந்து நீங்கள் மறுபடியும் உள்ளே போய் பார்க்கணும், நம்ம அட்டன் பண்ணது எல்லாமே கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில சிக்னல் ப்ராப்ளம்னால கூட, நெட்ஒர்க் இஷ்யூனால கூட, இல்லை ஆப்பில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னால கூட வந்து நமக்கு அந்த ஐக்கான் விசிபிள் ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணணும். அப்படி இது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, கடைசியாக நீங்கள் எந்த மெத்தடை தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஆப்பை லாக் அவுட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. திரும்பவும் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுமா வேணாவான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்க அந்த சிம்பிளே வந்து காமிச்சிடும், டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்களா முடிக்கலையான்னு சொல்லிட்டு. எல்லோ கலர் ஐக்கான் வந்துச்சுன்னா திரும்பவும் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணணும்னு அர்த்தம். இல்லை ரெட்டோ இல்லை வந்து க்ரீனோ வந்துருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வியூ ஸ்கோரை நம்ம கிளிக் பண்ணால் தான் ஸ்கோர் காமிக்கும். அப்படியும் உங்களுக்கு ஸ்கோர் காமிக்கலைன்னா லாஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய மெத்தட் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெத்தட் தான். அந்த ஓகே கிளிக் பண்ணோடனே இப்படி தாங்க உங்களுக்கு வரும். அது எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் 1st standard பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தது க்ரீன் கலர் ஐக்கான் வந்ததால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இதுவே வந்து உங்களுக்கு ரெட் கலர் ஐக்கான் அப்படின்னா 1st standard அந்த கிளாஸ் 1லேயே ரெட் கலர்லேயே நின்றுடும், கிளாஸ் 2 வந்து போகாது. மற்ற ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் இப்போ 2nd standard இருந்தால் கிளாஸ் 1 போகும். ரெட் கலர் ஐக்கான் சப்போஸ் கிளாஸ் 2 வந்துருந்துச்சுன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பண்ணுறப்பயே உங்களுக்கே கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிச்சயமாக வந்துடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனாலும் நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்களே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக நம்மளால் முடியும். தேங்க்யூ.